உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா, உங்களுக்கு சீட்டு தரும் இந்த கட்சி அப்படின்னு இருக்கா. போயிருங்க, வெளியில் போயிட்டு உங்களுக்கு எந்த கட்சி சீட்டு கொடுக்குமோ அந்த கட்சியில் சேருங்க. கட்சி இல்லைன்னா சொல்லுங்க, நானே கூட சேர்த்து விடுறேன். இந்த கட்சியில் சேர்ந்தா எனக்கு சீட்டு நானே சொல்கிறேன், தம்பி இவரை சேர்த்துக்கன்னு. இப்போ கூட நிறைய பேரை சேர்த்து விடுறேன், பல தம்பிகளை தம்பியோட கட்சிக்கு சேர்த்து விடுறேன், இப்போ கூட சேர்த்து விடுறேன், இன்னும் கொஞ்சம் பேரை கூட அனுப்புறதா இருக்கேன். போங்க, போய் உயர்ந்த இடத்துல போய் இருங்க, இதற்குத்தானே ஆசைப்பட்டீங்க, போங்க போய் இருங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்க கேட்பாங்க. நீங்கள் எங்கே நிற்கணும்னு சீட்டு கேட்குறீங்களோ அங்கே கொடுப்பாங்க. போய் நில்லுங்க, வெல்லுங்க, யார் வேணான்னா. ஆனால் இங்கே வந்தால் ஒன்று தான் செய்யணும், ஒரு கோடி எறும்பானாலும் ஒரு மூளையாக தான் இயங்கும். நாம் தமிழர் கட்சிக்கு வந்தால் ஒரே மூளையாக தான் இயங்கணும். ஆள் ஆளுக்கு நீங்கள் வந்து எல்லாருக்கும் கார் ஓட்ட தெரியும்னு எடுத்து வண்டியில் இருக்க எல்லாரும் ஸ்டேரிங்க திருப்பினா முட்டி சாக வேண்டியதுதான். ஒருத்தன் தான் ஓட்டணும், மற்ற உட்காந்துடணும். இங்கே பின்னாடி அவருக்கு ஓட்ட தெரியுமா? லெஃப்ட் லோடி, லெஃப்ட் லோடி, ஆக்சிலேட்டர் கொடு, ஆக்சிலேட்டர் கொடு, ஏ பிரேக்கடி, பிரேக்கடி, ஏய் ரைட் லோடி, ரைட் லோடி, பின்னாடி இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அது வீடு போய் சேராது, சுடுகாடு தான் போய் சேரும், பார்த்துக்கணும். 1000 பேர் பயணிக்கிற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும். எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிக்கலாம், ஆனால் ஒரு பெண்மகள் தான் பாடணும். அப்படித்தானே, 100 பெண்கள் கூடி கும்மி அடிப்பாங்க, ஒரு கோடியாக பூவாம்னு உரமாக தான் பாடும். அதை புரிஞ்சுக்கணும். இல்லை எல்லாரும் பாடும்னா என்ன பாடுறாங்கன்னு கேட்டு போவான். என்னமோ பாடுறாங்களேன்னு. ஒரு தம்மா பாடுனா மற்றது கூட பாடணும். 100,000 பேர் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம். ஒரு ஊடகவியலாளர்கள் செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போகக்கூடிய தூதுவர்கள் வருவார்கள். எதற்காக போராட்டம் என்று ஒளிவாங்கி நீட்டுவார்கள். நாங்களெல்லாம் சேர்ந்து இதற்காக, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நீ வேணா போராடிப்பாரு, அந்த ஒருத்தன் யாரு? அதான் இங்க இருக்கிற கேள்வி. அந்த ஒருத்தன் நான் இல்ல, நீயா இருக்கணும் என்றால், நான் தம்பிக்கு சொன்னதா உனக்கும் சொல்றேன், நீ பெரிய ஆற்றலாளன், பெரிய நேர்மையாளன், பெரிய சிங்காதி சிங்கம், தனியா கட்சி ஆரம்பிச்சு இயக்கத்தை கட்டு, போய் மக்களுக்குள்ள பேசு, உன் கோட்பாட்டை சொல்லு, கொள்கையை சொல்லு, திரட்டு,